முதல்ல வந்துட்டு நான் வந்து இந்த யூஏ பத்தி நான் சொல்லணும். 1975 பிப்ரவரி 6 மார்ச் வந்து இருக்கும். அப்போ அபூர்வாக்கள் படத்தில் வந்து நான் ரெண்டு சீன் ஆக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஷூட்டிங் வழியாக இல்லைன்னு சொன்னால் வந்து அமீர் நான் கண்மணி சுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் அவருடைய பையன், அவர் வந்து அசிஸ்டண்ட்டாக கேஎஸ்ஆர் கிட்டே இருந்தார். அவர்கிட்ட நான் சொல்கிறேன் வந்து வீட்டிலலாம் ஷூட்டிங் இல்லைன்னு, வெளியே ஏதாவது ஷூட்டிங் செய்யிருந்தா எனக்கு சொல்லுங்கள், ஷூட்டிங் பார்க்குறது எனக்கு பஸ் பார்த்தா எனக்கு பையன் ஏதாவது திட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்மணி சுப்பு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி இட்டிக் மயிலாப்பூரில் நினைக்கிறேன் ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து ரகசியம் பரம ரகசியம் ட்ராமா அது வந்து ஷூட் பண்ணுறோம். சுந்தரராஜன் ஜெய்சுதா அவங்க வந்து ஆக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அங்கே வாங்கன்னு சொன்னாங்க ஷூட்டிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஒரு ஷூட்டிங் வந்து 9 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஒரு 10:30 வந்தேன். ஸோ எல்லாம் கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த குறிப்பாக வந்து உள்ளே விடல இல்லை, ஏன்னா படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அந்த உடனே சொன்னால் பார்த்தா வேலை பார்த்துட்டு முதல்ல அந்த செருப்பு போட்டது பார்த்துட்டு சும்மா அறியாமல் வந்து ஆஃப் ஏதாவது வெயிட் பண்ணி உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்ல வேலை காஸ்ட்யூமர் அந்த பக்கம் போனாங்க. போன உடனே என்ன சிவாஜி இங்கே வருங்க வாங்க உள்ளே சொல்லிட்டு அதுக்கு ஆக்ட் பண்ணிக்காமல் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து வைஜி வந்து அவங்கெல்லாம் வந்து ராம பண்ணியிருக்காங்க. கேவி சார் வந்து ஏதோ கேமராவில் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பால்டு பின்னால் வந்து ஒரு நல்ல முடி நல்ல ஒரு தீர்க்கமான நல்ல ஹைட்டான ஆஜானுபவான ஒரு ஆள் ஒரு நாமம் போட்டு பாலு நீ இதுவாரு பாலு நீ அடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. கேவி சார் வந்து பாலு நீ யார் சொல்கிறாங்கன்னு சொன்னது எனக்கு ஆச்சரியம். ஏன்னா கேவி சார் வந்து பாலுன்னு சொல்கிறது யாருன்னா கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவரு சரி சார் அது பண்ணலாம் சொல்லி காமெடி வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து பின்னால் வந்து நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு லேடி வந்தாங்க நல்ல ஒரு லட்சணமாக ஒரு தீர்க்கமாக ஒரு ஹைட்டாக ஒரு நாம போட்டு சுரு போட்டுட்டு வந்த உடனே எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஈவன் பாலு பாலும் சொல்லிட்டு இருந்தாரு அவரும் எந்த செஞ்சுட்டாரு வாங்க வாங்க சொல்லிட்டு ஹாய் பாலு அப்படின்னு சொல்லி கேபி சார் ஒரு கை கொடுத்தாங்க. அவர் தான் ராஜம்மா மிஸ்ஸஸ் வைஜிபி. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஜோடி பொருத்தம் வந்து பார்க்குறதே ரொம்ப அபூர்வம். கம்ப்ளீட்டாக அங்கே தான் ஃபஸ்ட்டு நான் வந்து பின்னால் இருந்து அந்த ட்ராமா ரிஹர்சலில் நான் பார்த்தேன். 47 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வந்து அவங்கள உறவினர்களே நான் ஒருத்தன் ஆகி இந்த 70th யூஏ இந்த ஒரு விழாவில் 50th இந்த ஒரு பெரிய ட்ராமாவுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன்னு சொன்னால் இதெல்லாம் இந்த காலத்தோட விளையாட்டு. எங்கிருந்து எப்போ எங்க கொண்டு போகும் தெரியாது, கீழே இறக்கும் தெரியாது. அதுக்குதான் மகா காலம் சொல்லுவாங்க. காலாயம் நம்ம அப்படிதான். ராமம் வந்து இளைஞர்கள் வந்து ஒரு வாட்டி அவங்க வீட்டிலே பிஜிபியும் அவங்க வீட்டிலே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அரங்கேற்றம் பண்ணி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரீசர் பண்ணிட்டுருக்கும் போது அது பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருந்தா மேலே மட்டை மடையில் வைஜிபி சார் அவங்க வீட்டில் மேலே வைஜிபி சார் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு துணி கட்டிக்கிட்டு ஒரு பனி போட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ எல்லோரும் வந்து 15-20 பேர் வந்துட்டு அந்த டா ரியர்சல்லா கலாட்டாவா வன்முறை பொருள் புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஆஃப் அன் அவருக்குள்ள ஒரு பாட்டி மியூஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு பஜ்ஜி ஒரு வடா ஒரு பக்கோடா ஏதாவது வந்துட்டே இருக்கும். வந்து அவரை வந்து அப்படியே வந்து ஊக்கப்படுத்துவார். இங்கிலீஷ் பண்ணாமல் தான் இருந்தா ஏதாவது விடுறான் இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவர் அவர் சொல்றதுல வந்து அதனால தான் வந்துட்டு அவர் வந்து யூஏஏ யுனைடெட் அமைச்சரா ஆர்டிஸ்ட் இது அமைச்சர்ன்னு சொன்னால் என்ன நியூ கமர்ஸ் தெரியாது ஒன்று அதுதான் அமைச்சர்ஸ் ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து. ஸோ கம்ப்ளீட்டில் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அது வந்து நீங்கள் எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக வந்து இவர் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய மதர் லக்ஷ்மி அவருடைய மதர் அதுக்கப்புறம் நாகேஷ் சோ விஷு எத்தனை பேர் எல்லா இன்றது வந்து அங்கே சொன்னால் அது ஒரு தாய் வீடு. அங்கே வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவன் எம்ஜிஆர்லேருந்து சிவாஜிலேருந்து ஜெயலலிதாலேருந்து சந்தியாலேருந்து ஜஸ்ட் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்லி வந்து வைஜிபி அவர்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து அவர் வந்து ஐ திங்க் கஸ்டம்ஸில் இருந்தாங்க பெரிய ஆஃபீஸர் கஸ்டம்ஸில்
பெரிய ஆஃபீஸர் கண்ணி அவரோட ரெஸ்பெக்டர் ரெஸ்பெக்டர் ஒரு பொசிஷன் சமாதானத்தில் அவருடைய மிஸ்ஸஸ் ராஜபவன் பத்மாசேசர் பிஎஸ்பி அவர் வந்து அவர்தான் ஸ்தாபனம் பண்ணி அதை வளர்ச்சி வந்து அப்போவே வந்து மிகப்பெரிய ஸ்தாபனம் இப்போதைக்கு கேட்க வேணாம் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் அதனால்தான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவங்க டூப்பில் இருந்தவங்க எல்லாமே மோஸ்ட்லி வந்துட்டு நல்லா படித்தவங்க ஏதாவது வந்து அதை வேறு கவர்மெண்ட் வேலை நல்ல மாதிரி வேலை செய்கிறவங்க அங்கே வந்து டாமா டிஸ்டிங் செய்கிறாங்க ஈவன் ஜெயலலிதா லட்சுமி அவர்கள் எல்லாமே வந்து 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 அந்த பாதுகாப்பு இருக்கும் அட் த சேம் டைம் ஒரு கண்ணியம் யூஏல நம்ம வந்து நம்ம எடுப்போம்னு சொன்னால் ஒரு மரியாதை ஒரு ரெஸ்பெக்ட் அப்போ பல டிஸ்டிங் ஒரு கேள்விப்பட்டிருக்க சிக்ஸ்டீஸ்ல எல்லாம் வந்துட்டு அத்தனை ட்ரூப்ஸ் இருக்கும் அது யூஏ வந்து அதான் ஒரு தாய் வீடு ஸோ அந்த இதில் வந்துட்டு மகேந்திரன் வந்து அதுக்கு வந்து ஒரு வாரிசா அது இன்னும் அதுவும் கொண்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னால் அது ரியலி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ரெண்டாவது பாட்டி நான் இந்த ட்ராமா நான் பார்த்தது அதாவது நீங்கள் ட்ராமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு கதை வெங்கட்டுக்கு வந்து ஹேஷ்டாக் இருந்தது என்ன சொல்லுதுன்னு தெரியாது அந்த கதையை வந்துட்டு எப்போவும் எந்த கதைக்கும் வந்து திரைக்கதை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு திரைக்கதை அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரங்கள் அந்த திரைக்கதை கொண்டு போகிற கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அதனுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய பாவங்கள் அவங்களுடைய சிந்தனைகள் அவங்களுடைய குணங்களை வச்சு குணங்களை வச்சு டயலாக்ஸ் வசனங்கள் அப்படி எல்லாமே அமைஞ்சாதான் அது ஒரு நாடகமாகட்டும் சினிமாவாகட்டும் இல்லை சினிமாவாகட்டும் நாடகமாகட்டும் கதை திரைக்கதை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவ்வளோ ஒரு கச்சிதமாக இந்த சாருக்கேசில் வந்து அது அமைஞ்சிருக்கு அது வந்து ரெண்டாவது சீன் மூணாவது சீன்லேயே எப்பவுமே வந்துட்டு அதான் எப்பவுமே வந்து ஒரு டிராமா வாழ்க்கையாகட்டும் இல்லை சினிமாவாகட்டும் இல்லை நாடகமாகட்டும் எல்லாமே அப்படியே போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களாலே அந்த ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிடுவாங்க இல்லைனா மற்றவங்க க்ரியேட் பண்ணுவாங்க இல்லைன்னா சந்தர்ப்பம் சூழ்நிலையால் க்ரியேட் ஆகும் அந்த ப்ராப்ளமை வந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்க அது சால்வ் பண்ணி சக்ஸஸாக வந்து பண்ணுவாங்களா அதில் ஃபெயில் ஆகிடுவாங்களா அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க இதுதான் எல்லாம் மொத்த கதையே இதை வச்சு தான் எல்லாமே வந்து சுற்றி உதவி பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து அந்த மருமகள் அந்த மந்தத்திலிருந்து அந்த ட்ராமா எடுக்கிற அந்த போரசிக்கு இது சேர்ந்துருக்கேன் அந்த சேர்த்து பியூட்டிஃபுல் டயலாக் அது எப்படி கன்சியூம் பண்ணாங்க வெங்கட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அது வந்து வில்லு பாட்டு மாதிரி அவர் சொல்கிறது அதே வந்து அவ்வளோ அவ்வளோ புதுசாக அதுக்கப்புறம் வந்துட்டு அது ரொம்ப ரிவீல் பண்ணி வைஜிஎம் சார்ந்தோடைய ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க இல்லையா என்ன பண்ணும்போது தயவு செஞ்சு எனக்காக ஒரே ஷாட்ல செஞ்சு அதை செஞ்சு சூப்பர்வா ஒரே ஷாட்டை தயவு செஞ்சு